வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசியல்ல முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் டாபிக், கொல்கத்தால வெஸ்ட் பெங்கால ஒரு உச்சகட்ட கொடூரம் நடந்திருக்கு. அது தமிழக மீடியாக்கள் பெருசா செய்தி வந்து போடவே இல்லை, ஒரு டிபேட் வந்து நடத்தவே இல்லை. என்னன்னா, வடக்கு கொல்கத்தா இருக்கு பார்த்தீங்களா, வடக்கு கொல்கத்தால ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரி இருக்கு. அந்த மருத்துவமனையில் ஒரு டாக்டர் பிஜி செகண்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க வந்து நைட் ஷிஃப்ட்ல வந்து வேலைக்கு வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தேர்டு ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா, செமினார் ஹாலில் அவங்களுடைய பாடியை காவல்துறை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாடியை வந்து ரெக்கவர் பண்ணி பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்பும்போது, பிரேத பரிசோதனையுடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா வருது, அந்த அந்த பாடியுடைய கண்கள், வாய், அந்தரங்க உறுப்புகளில் ரத்தம் கொட்டிய நிலையில் வந்து இருந்திருக்கு. இடது காலு, கழுத்து, வலது கை, உதடு, இதில் எல்லாம் காயம் வந்து ஏற்பட்டிருக்கு. பாலியல் வன்கொடுமை வந்து செய்யப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனை அறிக்கையில் வருது. 31 வயது கொண்ட பிஜி படிக்கக்கூடிய மருத்துவ மாணவி. இப்போ அவங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய ஒரு கொடூரத்தை நிகழ்த்தினது யார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஆய்வு செய்கிறாங்க. அந்த பாடியை வந்து ரெக்கவர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ப்ளூடூத் வந்து கிடந்திருக்கு. அந்த ப்ளூடூத் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது, ஒருத்தன் அந்த பிளாக்குக்குள்ளே அந்த ஹெட்ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா, ப்ளூடூத் ஹெட்ஃபோனு, அதை வந்து கழுத்தில் மாட்டிட்டு உள்ளே போயிருக்கான். வெளியே வரும்போது அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனு அவன்கிட்ட இல்லை. அப்போ அவனோடது தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவன் யார் அப்படின்னா, அவனுடைய பேர் சஞ்சய் இராய் அப்படிங்கிறவன். அவன் வந்து வெஸ்ட் பெங்கால் காவல்துறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த காவல்துறையுடைய நல வாரியத்தில் வாலண்டியராக வந்து இருக்கான். கொலை பண்ணிவிட்டு பக்கத்தில் போலீஸ் பூத்தில் போய் வந்து படுத்து தூங்கியிருக்கான். காவல்துறை போய் அங்கே போய் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அவனுடைய ஷூவில் பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை இருந்திருக்கு, அவனுடைய ப்ளூடூத் ஹெட்ஃபோனு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஷூவில் வந்து ரத்தக்கரை. இதை வச்சு உறுதிப்படுத்துகிறாங்க, அவன் தான் அக்யூஸ்டு, அவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அவன்கிட்ட வந்து விசாரிக்கும் போது உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது. இப்போது காவல்துறை இந்த க்ரைமில் வந்து வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை வந்து நடத்திக்கி இருக்காங்க. மருத்துவ மாணவர்கள், அந்த ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனை மருத்துவ மாணவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எய்ம்ஸ் மருத்துவ மாணவர்கள், இது மாதிரி நாடு ஃபுல்லாக நேற்று ஒரு நாளில் மட்டும் 300,000+ அதிகமான மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. நீதி வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு இந்த கேஸை வந்து மாற்றணும் அப்படிங்கிற டிமாண்ட் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குற்றவாளிக்கு மிக உச்சபட்ச தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுப்போம், சென்ட்ரல் ஏஜென்சி சிபிஐ கிட்ட வந்து இந்த கேஸை ஒப்படைக்கிறதுல எந்த தயக்கமும் எங்ககிட்ட இல்லை, ஆனால் மேற்கு வங்காள காவல்துறையே இதற்கு ப்ராப்பரான நீதியை வந்து வழங்குவாங்க. 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம், ஃபுல்லாக எல்லாத்தையும் விசாரணை நடத்தி அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம். அந்த 18ஆம் தேதியில் அதுக்குள்ளே வந்து அவங்களால ஃபுல்லாக அந்த கேஸை முடிக்க முடியலைனா சிபிஐ கிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே வெஸ்ட் பெங்காலில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் போராட்டம் நடத்துறதை பார்க்க முடியுது. மேலும் மீடியாக்களுடைய நிலை குறித்தும் பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இதே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு மீடியாக்கள் டிபேட்டெல்லாம் வந்து நடத்திருக்கோம், தமிழக மீடியாக்கள்லாம் எந்த அளவுக்கு டிபேட்டை வந்து நடத்திருக்கோம். வெஸ்ட் பெங்காலில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் இந்தி கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலம், டிஎம்சி இந்தி கூட்டணியில் இருக்காங்க. அப்போ வெஸ்ட் பெங்காலில் இந்த நிகழ்வு வந்த உடனேயே அதை பற்றி பெருசாக எந்த ஒரு டிபேட்டும் நடக்கவே இல்லை அப்படின்னு பாஜக அவங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த டிபேட் இப்போ நேஷனல் லெவலில் முக்கியமான ஒரு டிபேட்டாக பார்க்கப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 15 நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினத்தையொட்டி பாஜக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வாகன பேரணி வந்து நடத்தணும், தேசிய கொடியை ஏந்தி வாகன பேரணி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. அதற்கு பல்வேறு காவல் நிலையங்களில் பர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய காவல் நிலையங்களில் பர்மிஷன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தமிழக பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கும்மிடிப்பூண்டியுடைய காவல் ஆய்வாளர் வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கும்மிடிப்பூண்டி பாஜக வந்து என்ன முடிவெடுத்தாங்கன்னா, அந்த கும்மிடிப்பூண்டி காவல் நிலையம் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ரெட்டப்பேடு அப்படிங்கிறதுலேருந்து தேவம்பட்டு வரைக்கும் மோட்டார் சைக்கிள் பேரணி தேசிய கொடியை ஏந்தி 13ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு பேரணி நடத்துறதுக்கு பர்மிஷன் வந்து பாஜக நிர்வாகி கேட்டிருக்காரு. நரேஷ்குமார் அப்படிங்கிற பாஜக நிர்வாகி கேட்டிருக்காரு. அதற்கு காவல் ஆய்வாளர் வந்து அனுமதி வந்து மறுத்திருக்காரு. ரெண்டு காரணங்கள் சொல்லி அனுமதி மறுத்திருக்காரு. முதல் காரணம் என்ன அப்படின்னா, வாகன பேரணி வந்து நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பள்ளிகள் இருக்குது, கடை இருக்குது, ஸோ பிரச்சனை அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முதல் காரணம் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, மாநில நெடுஞ்சாலையில் தான் வந்து இதை வந்து இந்த பேரணி வந்து கேட்டிருக்கீங்க, வாகன பேரணி கேட்டிருக்கீங்க. மாநில நெடுஞ்சாலையில் பேரணியெல்லாம் போனீங்கன்னா டிராஃபிக் ஜாம் வந்து ஏற்படும்,
போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லி அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. கட்சி கொடியை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து என்ன பேரணி போகிறோமா சொல்கிறோம், தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு தானே பேரணி போகிறோம்னு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பாஜகவுடைய தேசிய கொடியை ஏந்தி வாகன பேரணிக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு. அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் முன்வைக்கப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் இதை அவசர வழக்காக விசாரிக்க அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. இன்று பிற்பகல் 2:30 மேலே விசாரணை வந்து நடக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இது ரெண்டாவது டாப்பிக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா, பழைய வீடியோ, ஒரு வாட்டி பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் போகும்போது ஆப்போசிட்டில் வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வராரு. கார்த்திக் சிதம்பரம் அவர்களை ராகுல் காந்தி அவர்கள் கண்டிக்கவே இல்லை. அந்த வீடியோவை ஷேர் பண்ணி யாரை எங்கே வைக்க வேணும், யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய அடுத்த பிரதமருக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. இது காங்கிரஸுடைய உட்கட்சி இஷ்யூ. இதில் வந்து எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் காங்கிரஸுடைய ஒரு முக்கியமான தலைவரை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி பதிவு போட்டிருக்காரு. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி எதுக்காக பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள திமுக காங்கிரஸ் இடையே பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசினார் பார்த்தீங்களா, இது மாதிரி காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு, இப்போ வரைக்கும் அந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறது வந்து கைது செய்யலை, திமுக ஆட்சியில் ஒரு தப்பு நடந்தாலும் அதை எதிர்த்து வந்து காங்கிரஸ் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சமீபத்தில் வந்து பேசியிருந்தார். அதன் எதிரொலியாக தான் இப்போ வந்து வழக்கறிஞர் சரவணன் வந்து இப்படிப்பட்ட ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது வந்து காங்கிரஸ் திமுக இடையே பெரிய டிபேட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.